இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு பயங்கரமான சைட்வேஸில் வந்து போயிருக்குங்க. ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுனில் தான் இன்றைக்கி போனாங்க. மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கீழே தான் வந்து போனாங்க. அதே மாதிரி இந்த சைட்வேஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் தான் மேலேயும் கீழேயும் வந்து போச்சு. இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் இருக்கு இல்லையா பேங்க் நிஃப்டியில், அந்த 1 ஹவர் மட்டும் தாங்க மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சாங்க. மற்ற எல்லா கேண்டிலுமே அந்த 1 ஹவர் ஃபுல்லாகவே 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டிலேயே வந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செல்லிங்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவு வந்து லாபத்தை வந்து புக் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா லாபம் வந்து வந்திருக்கும். இந்த கேண்டில்லையே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்க, ஒரு 10 o'clock மேலே 10:30 மேலே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் வந்து போயிருக்கு. அதே மாதிரி நம்ம எந்த பாயிண்ட்டுங்க கொடுத்துருந்தோம், 52,000 இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். 51,800 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தோம், நான் இப்படியே இதை காமிச்சிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. 5 மினிட்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. நான் மேலே வந்து என்ட்ரி கொடுக்கல. நான் ஏன் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறேன். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து தப்பிக்க முடியும் சரிங்களா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போது 1 ஹவர் கேண்டிலில் இங்கே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல, லைட்டாக மேலே போயிட்டு அதாவது பாருங்களேன் இந்த கேண்டில் வந்து மேலே வந்து போகிற மாதிரி போயிட்டு அப்படி கீழே வந்து வந்திருக்காங்க. ஆனால் 5 மினிட்ஸில் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வந்து வச்சுட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. எஸ் இப்போது இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து இப்படி மேலெலாம் வந்து போயிட்டு இப்படி தான் இருந்தாங்க, காலையில் இப்படி இப்படி மேலே தான் போய்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கீழே வந்து வந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 5 மினிட் யூஸ் பண்ணி என்ட்ரி வந்து கொடுத்தாலும் 1 ஹவர் மேலே ஒரு கண் வந்து வச்சுக்கணும். 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த கேண்டிலும் க்ளோஸ் வந்து வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி வந்து கொடுக்கணும். அப்படி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கும், சேஃபாக நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்காமல் தப்பிச்சிருக்கலாம். நான் இன்றைக்கி கீழே தாங்க என்ட்ரி கொடுத்தேன், டே ஹை டே லோ வந்து மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம் இல்லையா. நான் புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்படி ஒரு டே ஹை வந்து வரைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் டே லோ வந்து வரைஞ்சிருவோம். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம கீழே வந்து இங்கே என்ட்ரி கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இது வரைக்கும் கூட டார்கெட் வந்து போட்டுட்டு வெயிட் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது லாபம் வந்து வரும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு 12,000 ரூபா லாபம் வந்து புக் பண்ணேன். சும்மா வார்த்தைகளில் வந்து நான் லாபம் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மந்த் ஆன் மந்த் வந்து போட்டிருக்கேன், லாஸ் வந்தாலும் போட்டிருக்கேன் லாபம் வந்து வந்தாலும் போட்டிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட்டு 1 இயர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், லாஸ்ட்டு 3 வருஷமாக நான் ட்ரேட் பண்ணி லாபம் வந்து பண்ணியிருக்கேன் நஷ்டம் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, அதேமே போட்டிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் போட்டிருக்கேன், எல்லாமே செக் பண்ணி வந்து பாருங்கள். ஒரு பிகினருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்குள்ளே எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 லட்சம் சம்பாதிச்சேன், 1 கோடி சம்பாதிச்சேன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. சும்மா யாரும் வேணால் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் ஒரு பிகினர் அதை நினச்சி நம்பி ட்ரேடு வந்து பண்ணுவாங்க, லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் எடுத்த உடனே அப்படி சம்பாதிக்க முடியாது. நான் 0 ஸ்டார்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு மந்த்தில் வந்து 40,000 ரூபா லாஸ் வந்துச்சு, அப்புறம் படிப்படியாக அதை ரெக்கவரி பண்ணி திரும்ப மந்த்லி ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களாலையும் முடியும், அதுக்கு முக்கியமான ஒன்று பொறுமையை வந்து கடைபிடிங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி அதிகமாக வந்து கற்றுக்கோங்க சரிங்களா. ஓகேங்க, ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வந்து போயிருக்கு, இதில் ப்ரிச்சர்டு வந்து பண்ணியிருக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லேயுமே மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணல, கீழேயும் வந்து பிரேக் அவுட் பண்ணல, ரொம்ப ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிட்டாங்க. அதாவதுங்க கரெக்டாக இந்த இடத்துல இருந்துச்சா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சா, ஸோ இந்த கேண்டிலில் வந்து ஓப்பன் ஆகிட்டு எவ்வளோ புள்ளிகள் வந்து கீழே வந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு 100 புள்ளிக்குள்ளேயே முடிஞ்சிட்டாங்க. ஒரு பயங்கரமான சைட்வேஸில் தான் ரெண்டுமே வந்து முடிஞ்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நாளைக்கு நம்ம சுலபமாக ட்ரேடு வந்து பண்ணலாம். எப்படி என்ட்ரி கொடுக்குறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க, ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஷேர் மார்க்கெட்டுக்காக 2 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2 இந்த மாதிரி 2 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வந்து வந்திருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன்.
ஸ்டெப்பு ஒன்லேருந்து அட்வான்ஸாக எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஆப்ஷன் செல்லிங்லேருந்து ஆப்ஷன் பையிங்லேருந்து இன்வெஸ்டிங்லேருந்து எஸ்ஐப்லேருந்து ஷேர் மார்க்கெட் பயன்படுத்தி எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வரும், நிறைய மோட்டிவேஷனலும் வரும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வந்து வில் பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஸ்டோரியுமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் புத்தகத்தை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்டோரியுமே பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த புக்கை வந்து படித்து முடிக்க முடியும். புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்லைனாலுமே இந்த ரெண்டு புக்கையும் நீங்கள் படித்து முடிப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு 50 பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு ரெண்டு புக்கும் படித்து முடிப்பீங்க. அடுத்து நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க. நான் சேலஞ்சாகவே சொல்கிறேங்க, இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க அதிக புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டோரி மூலமா இருக்கு அப்படிங்கறனால. சரி ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாத்துடலாங்க. இப்போ கடந்த சில நாட்களாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு சைடுவேஸ்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி நான் வரைஞ்சிருந்தேங்க. அதாவதுங்க, இந்த கேண்டில்லாம் மேலே வந்து வந்திருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடியே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லி நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, இங்கே இருக்கும்போது நான் வரைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டில் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது, நான் அது வரைக்கும் வந்து வந்துட்டு கீழே வந்து போகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படியே வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டு தான், 25,330 24,750 இது ரெண்டையுமே வந்து ஒன் டேயில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா அதே திசையில் வந்து 2-3 வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து 1 hour வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா 1 hourல் இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குங்க. 24,920 இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம் வந்து டச் பண்ணி ரெஸ்பெக்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு வேளை 24,920 இல்லை 25,090 மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் முக்கியமான பாயிண்ட்டு, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணலாம். கொஞ்சம் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வந்து வரையணும். இதை மட்டுமே வச்சுட்டு நம்பி இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு, ஓகே இப்படி கேப் அப் கொடுத்து இப்படி மேலே வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து வரைய தெரியணும். இல்லை இங்கே ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண தெரியணும். ஏன்னா பங்கு சந்தையில் வந்து சைடுவேஸில் வந்து ஒரு 10 போகும், அப் ட்ரெண்டில் 10 போகும், டவுன் ட்ரெண்டில் 10 போகும், என் டைப்பில் எம் டைப்பில் இப்படி மாறி மாறி வந்து போய்கிட்டே தான் இருக்க போகுது. வித்தியாசமெல்லாம் போகாது, இதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டு இருக்க போகுது. அப்போது கண்டுபிடிச்சி எப்படி போக போகுது, எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணணும். ஆப்ஷன் பையிங்லேயுமே லாபம் வந்து பண்ண முடியும், நான் லாபம் வந்து பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் சரிங்களா. ஓகேங்க, இப்போ நிஃப்டி வந்து பார்த்தாச்சு, அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கா அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் தாங்க நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் இருக்கா, இப்படி மேலே வந்து வந்திருக்கா, ஃபுல்லாக இங்கே மேலே வந்திருக்குதா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒரு ஹையை வந்து டச் பண்ணாதும் மார்க்கெட்டு வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரீவியஸ் ஹை வந்து முக்கியமான இடத்துல வந்து இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி என்ட்ரி வந்து கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், கரெக்டாக அந்த ஒரு லைனை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் 50,450 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 51,950 வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணால் பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். இந்த ரெண்டையுமே முக்கியமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து 1 hour வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா 1 hourல் இன்னைக்கு வச்சிச்சு இல்லையாங்க, இதுதாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து நேற்று ஒரு ப்ரீவியஸ் ஹை வச்சாங்க, இன்னைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 51,990 இல்லை 52,000 வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபுல்லாகவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது.
பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதையுமே முடிவு பண்ணாதீங்க. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எதையுமே மாற்றாதீங்க. பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரே மைண்ட் செட்டு தான், என்ட்ரி கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் போடணும், பொறுமையோட கையை பிடிச்சிட்டு அந்த நாலு முழுக்க வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும். ஒருவேளை லாஸ் வந்து வருதுன்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கணும். மார்க்கெட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போயிடக்கூடாது. உங்களோட கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்கணும். கண்டிப்பாக நம்ம கட்டுப்பாட்டிலலாம் இருக்காது, மார்க்கெட் அது பாட்டில் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் நம்மளால் நம்ம கட்டுப்பாட்டை வந்து வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அப்படி வந்து 1 hour வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 hourல 51,680 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அப்படி வந்து 5 minutes வந்து பார்க்குறோம் அப்படின்னா நிறையா வந்து மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். இன்றைக்கி ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் மேலே வந்து போய்க்கலாம். ஸோ இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரங்க இருக்குது? ஒரு 100 points தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க அப்படின்னா 500 points 600 points போகலாம். ஸோ இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பாயிண்ட் இருக்குது. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ தான். இதுக்கும் எவ்வளோ புள்ளிகள் இங்கே இருக்குது? 70 points தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 51,600 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து மார்க்கெட் வந்து போகலாம். ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் தான் இருக்குது, அந்த ஒரு நாள்லேயே வந்து நான் லாஸெல்லாம் ரெக்கவரி பண்ணணும், எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட தான் இருக்குது, எல்லாமே சரி பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக கொஞ்சம் முயற்சி வந்து பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.